அத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இங்கிலாந்து செயலாளராக பொறுப்பேற்கும் போதும் விமர்சனங்கள் வந்தது, கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் மீறி என்னுடைய செயல் மூலம் மட்டுமே தான் நான் வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியும். இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கும்போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு. நான் என்னால் முடிந்த அளவுக்கு தலைவருடைய ஆணையை ஏற்று எங்கள் கூட இருக்கிற இளைஞரணி துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எல்லா கழக நிர்வாகிகள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நான் சரிவர இளைஞரணி செயலாளர் பொறுப்பை இருக்கும் போது இதை தான் சொன்னேன். நான் கண்டிப்பாக என் மேலே விமர்சனங்கள் வைப்பாங்க, வாரிசு அரசியல் சொல்லுவாங்க, அதை நான் தடுக்க முடியாது. அதை நான் என்னுடைய செயல் மூலியமாக மட்டும்தான் நான் வந்து அதை வந்து செய்து காட்ட முடியும். தமிழ்நாடை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதற்கான வேலைகள் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு நல்ல ஊக்கமளிக்கிற வகையில் எல்லாருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸை விரிவுபடுத்துகிற நடவடிக்கைகளை இறங்குவோம். இல்லை நடிக்கல, கமல் சாரோட படத்தில் வந்து கமல் சார் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த இதை சொன்னோடனே அவர் தான் முதல்ல வாழ்த்தினார், அந்த படம் பண்ணலை. கடைசி படம் திரு மாரிசெல்வராஜ் சார் ஆசைப்பட்ட மாதிரி மாமன்னன் தான் கடைசி படம். நன்றி.